ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ டெக். நான் உங்கள் பாரதி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்தே ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் உள்ள ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, இல்லை ஃபார்வேர்ட் பண்ணி பார்க்காதீங்க. ஸோ நீங்கள் ப்ளே பண்ணிட்டு ஸ்டார்ட் டு எண்டு வரையும் பாருங்கள் இந்த வீடியோவை, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் இப்போ ரூல்ஸ் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ புதுசாக சேனல் க்ரியேட் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட்டான ஒரு நியூஸ் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணால் லாஸ்ட்டு 12 மந்த்தில் பார்த்தீங்கன்னா 4000 ஹவர்ஸ் வீவிங்க, அது மட்டும் இல்லாமல் 1000 சப்ஸ்கிரைபரும் வரணும். ஸோ அப்போ தான் உங்களோட சேனல் வந்து மானிட்டைசேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20 லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 12 மந்த்து அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு டேட்டுமே புரிய முடியுது. ஸோ சில பேர் இதனால் குழப்பம் அடைஞ்சிருக்காங்க, லாஸ்ட் டேட்டு பிப்ரவரி 20 இல்லை லாஸ்ட்டு 12 மந்த்ஸா, இது என்ன டேட்டு யாருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாம் தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு நான் சொல்கிற நியூஸ் வந்து கண்டிப்பாக புரியாது ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னாவே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிப்ரவரி. ஸோ நான் இந்த இப்போ நான் காமிச்சுட்ருக்கேன் இந்த பேஜ் வந்து லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதில் சொல்லியிருப்பாங்க அந்த ரூல்ஸை பற்றி தெளிவாக. ஸோ நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இதில் இருக்க நான் முக்கியமான நியூஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சேனல் இப்போ, அதாவது இப்போது லாஸ்ட்டாக 2016 ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் டைம் வியூஸ் வந்து 10,000 வியூஸ் இருந்தாவே மானிட்டைசே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படியும் 10,000 வியூஸ் வந்தோன்னா நிறைய பேர் மானிட்டைசேஷன் பண்ணியும் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா 4000 ஹவர்ஸு 1000 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக உங்களில் இருந்தால் மட்டும்தான் மானிட்டைசேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஃபேக் கிரியேட்டர்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா சேனலை வந்து நிறைய பேர் க்ரியேட் பண்ணுறாங்க, ரன் பண்ணுறாங்க, ஜஸ்ட் 1 மந்த்து 2 மந்த்து ரன் பண்ணுறாங்க, எந்த ஒரு அமௌண்ட் மணியும் நமக்கு ஏர்ன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சேனலை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. தேவையில்லாமல் அந்த அவங்க உருவாக்குன அந்த சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து யூடியூப் கொடுக்குறாங்க, ஆனால் அந்த சேனலை யாரும் பார்க்கறதும் கிடையாது. ஸோ அதனால் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது யாருக்கும் ரீச் ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யூடியூபுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யூடியூபுக்கு நான் தரல, உங்களுக்கு தந்த அட்வர்டைஸ்மெண்ட் தந்தால் அது வந்து ரீச்சே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி. ஸோ அவங்க அனலைஸ் பண்ணி பார்த்ததில் காரணம் இதுதான். ஸோ வந்து சேனல் நிறைய பேர் க்ரியேட் பண்ணுறாங்க, பட் ஆனால் யூஸ் பண்ணாமல் போயிடுறாங்க. அது இல்லாமல் நிறைய சேனல் வந்து ரீச்சே ஆகாமே இருக்குது, ஏகப்பட்ட சேனல். ஸோ இதனால் வந்து எங்களுக்கு ரெவன்யூ வந்து ரொம்ப லாஸ் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூடியூப்புக்கு லாஸ் ஆகிறது இல்லாமல் யூடியூபை வந்து ஒரு ப்ரைமரி ஒர்க்காக பண்ணுறவங்களுக்கும் வந்து ரொம்ப லாஸிங்காக இருக்குது. ஸோ அது இது அதுக்காக தான் இந்த ஒரு நியூ ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் பார்த்திங்கன்னா வரவேற்கத்தக்கதா இல்லையான்னு பார்த்திங்கனா, கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல யூடியூபருக்கு இது வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ அவங்களோட சேனல் வந்து சீக்கிரமாகவும் க்ரோத் ஆகும். நீங்கள் எப்படி க்ரோத் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டென்ட் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் தான் உங்கள் வீடியோ வந்து ரீச் ஆகும், சீக்கிரமாக 4000 மணி நேரம் உங்கள் வியூவிங் டைமும் வரும், அது மட்டும் இல்லாமல் 1000 சப்ஸ்கிரைபரையும் நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறேன், பிப்ரவரி 20 2018. ஸோ இந்த டேட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த ரூல்ஸ் போகிறதுக்கு 2018 முன்னாடி சேனல் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. க்ரியேட் பண்ணி 10,000 வியூஸு ஆனதுக்கப்புறம் எனபிள் பண்ணியிருப்பாங்க. அதாவது 2016 போட்ட ரூல்ஸ் படி 10,000 வியூஸ் வந்து ரீச் பண்ணி மானிட்டைசஸ் பண்ணி இப்போது சேனலை ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த பிப்ரவரி 20 வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அந்த பிப்ரவரி 20 கூட 20க்குள்ளே அவங்க 4000 மணி நேரமும் 1000 சப்ஸ்கிரைபரும் அவங்க சேனலுக்கு இல்லை அப்படின்னா அவங்க சேனல் வந்து டெர்மினேட் ஆயிரும். ஸோ அவங்களுக்கு தான் இந்த பிப்ரவரி 20 ஒரு டேட்டு. நியூவாக சேனல் க்ரியேட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டேட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் சேனல் எப்போ வேணால் க்ரியேட் பண்ணலாம், ஆனால் க்ரியேட் பண்ண அந்த டேட்லேருந்து 12வது மாதத்துக்குள்ளே முடியறதுக்குள்ளே உங்களோட சேனலில் 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 ஹவர்ஸ் மினிட் வியூவிங்கும் இருக்கணும். ஸோ இந்த பிப்ரவரி 20ங்கிறது பார்த்திங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏற்கனவே மானிட்டைசேஷன் பண்ணி வச்சிருக்க ஒரு சேனலுக்கு தான்.
அதாவது 2016 படி 10,000 ரிவ்யூஸை ரீச் பண்ணி மானிடைசேஷன் எலம்புல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிக்கிட்டு தான் இருக்கும், ரெவன்யூவும் வந்துக்கிட்டு இருக்கும். பட் ஆனால் அவங்களோட சேனலில் 1000 சப்ஸ்கிரைபரும் இருக்க மாட்டாங்க, 4000 ஹவர்ஸ் மினிட்டும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி சேனலுக்கு தான் இந்த ஒரு லாஸ்ட் டேட்டு டெட்லைன் கொடுத்துருவாங்க, February 20, 2018. ஸோ அந்த சேனலில் February 20க்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர் இல்லை, 4000 ஹவர்ஸ் மினிட் வந்து இல்லை அப்படின்னா சேனல் வந்து டெரிமினேட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேனலை கிரியேட் பண்ணியிருப்பாங்க, 10,000 ஹவர்ஸ் ஆகும், சேனல் வந்து மானிட்டைசன்ஸ் பண்ணாமல் நிறைய பேர் ஏற்கனவே சேனல் பண்ணி என்கிட்ட கேட்டுருங்கண்ணா, 10,000 ஹவர்ஸ் வியூவிங் வந்துருச்சு, 10,000 வியூஸ் வந்துருச்சு, ஆனால் என் சேனல் வந்து மானிட்டைசன் ஆக மாட்டேங்குது. நான் யூடியூபுக்கு நிறைய தடவை மெயிலும் பண்ணிட்டேன், பட் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு என்ன சொன்னாங்கன்னா, நான் சீக்கிரம் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு குட் நியூஸ் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு மெயில் பண்ணாங்க. பட் ஆனால் இவ்வளோ 2 மந்த் 3 மந்த் ஆயிடுச்சு, ஆனால் இன்னமும் என் சேனல் வந்து மானிட்டைசேஷன் எனபோல் பண்ணல, சேனல் அப்ரூவ் பண்ணலன்னு சொல்கிறாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ப்ராப்ளம், அவங்க வந்து சேனல் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட சேனலில் போயிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா, மானிட்டைசேஷன் பண்ணாத சேனலுக்கு தான் இந்த ஒரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன். அதாவது 10,000 வியூஸ் அடைஞ்சும் ரீச் பண்ணியும் இன்னும் மானிட்டைசேஷன் பண்ணலை, என்னோடய சேனலை அப்ரூவ் பண்ணாமே இருக்காங்க, அந்த சேனலுக்கு தான் இந்த நியூஸு. ஸோ உங்களோட நியூ சேனலில் போய்ட்டு அபவுட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களோட ஜாயின் டேட் இருக்கும். ஸோ இந்த ஜாயின் டேட்லேருந்து லாஸ்ட்டு 12 மாதம் கழிச்சு, அதாவது June 27, 2008 அன்னைக்குள்ளே 4,000 ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டால் உங்களோட சேனலில் வந்து அவங்க ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இது செகண்டு டைப்பு. ஸோ இப்போ தேர்ட் டைப் என்னென்னா, நியூவாக சேனல் க்ரியேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு தான் நியூவாக க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ஏன்னா நீங்கள் வந்து சேனல் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல் சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க, சேனல் ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. பட் ஆனால் பண்ண ஒரு வருஷத்துக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபரும் 4,000 ஹவர்ஸ் மினிட் வந்து வீவிங்ஸும் இருக்கணும். அதாவது 4,000 ஹவர்ஸ் வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 240,000 மினிட் வந்து உங்கள் வீடியோஸை வந்து பார்த்துருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து 4,000 ஹவர்ஸ் வந்து வரும். ஸோ உங்களுக்கு இப்போ தெளிவாக புரியும் நினைக்கிறேன் எந்தெந்த இது அப்படின்னு சொல்லிட்டு. நியூவாக ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஆல்ரெடி 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலேயும் 4,000 மேலேயும் சொல்லி ரன் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்ன இப்போ யாருக்கு ப்ராப்ளம் அப்படின்னா, 2016 படி 10,000 வியூஸை ரீச் பண்ணி மானிட்டைசன்ஸ் பண்ணவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளமே. பண்ணாதவங்களுக்கு கூட நோ ப்ராப்ளம், அவங்களுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபரையும் 4,000 ஹவர்ஸ் முன்ன வந்து வீவிங்கையும் கொண்டு வந்துருவாங்க. பட் ஆனால் 2016 படி மானிட்டைசன் 10,000 வியூஸை ரீச் பண்ணி மானிட்டைசேஷன் பண்ணியிருப்பாங்க பாரு. ஸோ அவங்களுக்கு தான் ரொம்ப ப்ராப்ளம், அவங்களுக்கு தான் ஏன்னா லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா February 20 கொடுத்துருக்காங்க 2018. ஸோ அன்னைக்குள்ளே 4,000 ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபரை கண்டிப்பாக அவங்க ரீச் பண்ணணும், இல்லாட்டி அவங்க சேனல் வந்து டெரிமினேட் ஆயிரும். ஸோ அவங்களால வந்து மணி ஏர்ன் பண்ணவே முடியாது. ஸோ நீ மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா புதுசாக சேனலை க்ரியேட் பண்ணி மறுபடியும் அப்ளை பண்ணாதான். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருங்கன்னு நினைக்கிறேன், February 20 வந்து எதுக்கு யார் யாருக்கு அந்த டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாஸ்ட் 12 மந்த்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 12 மந்த் டேட் வந்து யாருக்கு யார் யாருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 1000 சப்ஸ்கிரைபர் 4,000 ஹவர்ஸ் வீவிங்லாம் யார் யார் வாங்கணும், எப்படி வாங்கணும்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி அதாவது குயிக்காக 1000 சப்ஸ்கிரைபரையும் 4,000 ஹவர்ஸ் வீவிங் மினிட் வீவிங்ஸையும் நான் கொண்டு வரதுன்னு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கிடைக்கிற ரெஸ்பான்ஸை வச்சு தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு எப்போ 2000 லைக் வருதோ அப்போ தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு அந்த சீக்ரெட் இருக்குது. ஸோ சீக்கிரமாக எப்படி 1000 சப்ஸ்கிரைபரையும் 4,000 ஹவர்ஸ் மினிட் வீவிங்கையும் கொண்டு வரதுக்கு ஒரு சீக்ரெட் ட்ரிக் இருக்குது. ஸோ அந்த ட்ரிக் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து 2000 லைக் வந்தால் மட்டும்தான் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி மினிட்டை செக் பண்ணுறது நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலில் போய்ட்டு கிரியேட்டர் ஸ்டூடியோவில் போயிடுவேன். கிரியேட்டர் ஸ்டூடியோவில் போய்
அனலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வாட்ச் டைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் வாட்ச் மினிட் வந்துடும். ஸோ இது வந்து லாஸ்ட் 28 டேட்டில் வந்தது. ஸோ இது வந்து லைஃப் டைமாக கிளிக் பண்ணுங்கள். லைஃப் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லைஃப் டைம் இது வரைக்கும் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து எவ்வளோ மினிட் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிளாகோட லிங்க்கை நான் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்து இதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யார் யாரெல்லாம் February 20th அந்த டெட்லைனை ரீச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் சொன்ன சீக்ரெட் வீடியோ வேணுன்னா 2000 லைக் வரணும். ஸோ நீங்கள் லைக் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது டவுட் வேணும் டவுட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் என்ஜாய். மறக்காமல் இந்த நியூ டெக் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபை வந்துகிட்டே இருக்கும்.